பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு எனக்கு புரியிறது உன் மனம் மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கிறாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்தவரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாருடைய மனதையும் காயப்படுத்த கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் காயப்படாமல் திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு வந்து விடுவாய் அதனால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடமிருந்து வராது வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி அதனால் நீ வேறு எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நீ மனிதரிடம் மனிதனாக பழகு அன்பாக பழகு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு காலத்தோடு பழகு என் சிந்தனையுடன் பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதே போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே இத்தனை முறை முறையிட்டும் உங்களிடம் நான் காட்டுவது மௌனம்தான் அதனால் நீங்கள் நினைக்கலாம் பாபா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று அந்த நினைவை அறவே ஒழித்து விடு ஏனெனில் என் விருப்பமே சதா உங்களுடன் இருப்பதே உங்களில் எத்தனை பேர் என்னை உங்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறீர்கள் அப்படி நீங்கள் என் நாமத்தை சதா சாய் 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 என்று சொல்லிக்கொண்டு வந்தால் நான் உங்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது என் பக்தர்களின் இதய கமலமே நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல் நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் என்னிடம் நீ எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் ஆனாலும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் எல்லா சந்தர்ப்பங்களில் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால்
உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். நீ எனது குழந்தை, எதற்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிக முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அந்த எண்ணங்களை பதித்துவிடு. இது நிச்சயம் நடக்கும். நீ எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நீ நன்றாக இருப்பாய். நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய். உன்னை என்றும் என் இதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.